Pets History. So, vanakkam Tamila, welcome to KDS Pets History. என்னடா என் சேனல் எதுவும் டெர்மினேட் ஆகிருச்சா, இல்லை சேனலை விட்டுட்டு ஓடிட்டானா, இல்லை இவனே காலி ஆகிட்டானா அப்படின்னு உங்கள் மனசில் நிறையா கேள்வி வந்துட்டுருக்க நேரத்தில், நேற்று பெஞ்ச மலையில் முளைச்ச காளான் மாதிரி இன்று தினம் ஒரு வீடியோ வந்து உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கு. ஏன்டா அவனால் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், 12th. ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான் ஒரே ஒரு மாதம் தான் கேப் ஆகிப்போச்சு. ஏன்னா உருட்டு அப்படி, அதாவது உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், என்னடா இவெல்லாம் பிஸியாக இருந்தானா அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அது ஏன் எல்லாத்துக்கும் ஒரே கேள்வி? ஆ, ஒருத்தனை பார்த்தா நம்பணுங்க அவன் பிஸியாக இருந்தான் அப்படின்னு, மனசு இருந்தால் மார்க்க பந்து. ஆ, ஓகே. இன்றைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம்னா, நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த ஃபோனு, இயர்ஃபோனு, ஹெட்ஃபோனு, அதுக்குள்ளே இருந்த மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணி அதில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதே நம்ம சேனலுக்கான வாய்ஸாக வந்து என்ன சொல்கிறது, சேனலுக்கான ஆடியோவை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த இதை மாற்றணும் நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இவ்வளோ நாளாக ஏன் மாற்றலை, மைக் வாங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் ஏன் வாங்கலை அப்படின்னா, நம்ம எனக்கு வந்து ஒரு தாட் இருந்துச்சு என்னென்னா, யூடியூப்பில் வந்து இன்கம்மை வச்சே வந்து யூடியூப்காக ஒரு மைக் வாங்கணும் அப்படின்ற ஒரு, அதனால தான் வந்து நம்மளுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு மைக் வந்து மாற்றுறதுக்கு. ஸோ அந்த மைக்கை ஆர்டர் பண்ணிட்டேன். மைக்கை ஆர்டர் பண்ணதை போன வீடியோவில் உங்கள் முன்னாடி தான் ஆர்டர் பண்ணேன். அந்த வீடியோ வந்து ஒரு மாதம் ஆகுது, மைக்கு வந்து ஒரு மாதம் ஆகுது, அது வேறு விஷயம். பட் ஓப்பன்லாம் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம் பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது. உங்கள் முன்னாடி ஒரு வாட்டம் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்ன மாதிரி செட்டப் இருந்துச்சு, அவங்க என்ன மாதிரி செட்டப்பில் கொடுத்தாங்கன்றதை காமிச்சு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணிடலாம் இன்றைக்கான வீடியோவில். மைக்கு வாங்கினதை காரணமாக வச்சு இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும் அப்படின்றத நம்புங்க. வரும், வாரம் இனிமேல் வந்து ஒரு வீடியோ வரும், ஓகேங்களா? வரலன்னா என்ன வையக்கூடாது, சம்திங் கொஞ்சம் பிஸியாக இருக்குது, சரிங்களா? ஓகே, அந்த மைக் வந்து பார்த்துடலாம். பின்னாடியே தான் வச்சுருக்கேன், இருக்காங்களையா இவங்க தான் அந்த மைக் நம்ம ஆர்டர் போட்டது. போயா BYM1 அப்படின்ற மைக் தான் இவங்க. ஓகே, நல்ல பிராண்டுங்க, சூப்பரான பிராண்டு. பட் வந்து இவ இருக்கிறதுலே யூடியூப்கான காலர் மைக்கில் சீப்பஸ்ட்டாக தர்றது இவங்க தான். சீப் அண்ட் பெஸ்ட்டு, செம குவாலிட்டியோட தராங்க. உள்ளே அன்பாக்ஸ் பண்ணோடனே வந்து ஒரு லெதர் பேக்கில், சூப்பர் குவாலிட்டியோட லெதர் பேக்கில் போயா அப்படின்ற சிம்பிளோடு வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே தான் அந்த மைக் இருக்குது. ஆல்ரெடி நான் பிரிச்சிட்டேன், எதாவது புதுசாக பிரிப்போம். ஓகே, இது ஒரு அந்த மைக்கு கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வயர் நல்ல இப்போ லென்த்தான வயருங்க, எவ்வளோ லென்த் இருந்தாலும் வந்து மைக் வந்து கொண்டு போய்க்கலாம் இல்லையா, அதுக்காகவே வந்து நல்ல லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கண்டென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா வந்து அப்பில் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா வந்து கேமராவுக்கு மாறிடும், விச் மீன் DSLR தானே எடுக்கிறோம் இல்லையா, அந்த கேமராவில் எடுக்கும்போது இந்த மைக் வந்து அதில் டேரெக்டாக ஆடியோக்கு வந்து அதில் பின் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஃபோனில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது மொத்தம் ரெண்டு மோட் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த மைக், இந்த இருக்காங்க பார்த்திங்களா, அந்த கொண்ட மாதிரி இவங்க தான் அந்த மைக், ஓகேங்களா? தென் எக்ஸ்ட்ரா கவரில் வந்து இந்த DSLR கேமராவோட அட்டாச் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்ஸ் கேபிளும், காலரோட அட்டாச் பண்ணுறதுக்கான ஒரு கிளிப்பும், நாய்ஸ் கேன்சலேஷன், சுற்றி இருக்க நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு பேட்டரி கொடுத்துருந்தாங்க, அதை நான் கண்டென்சரில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதை தனியாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தனியாக காட்டுறேன் வீடியோட எண்டில் அது எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு இது காட்டுறேன், ஓகேங்களா? இந்த மைக்கை வந்து இப்போ நான் கனெக்ட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், ஒரு நிமிஷம் இருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி வயரும் வந்து இது வழியாக கொடுத்து காலரில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். எப்பயும் போல் நம்ம ஸ்டைல்லே வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ வணக்கம் தமிழா, வெல்கம் டு கேடிஸ் பெட்ஸ் ஹிஸ்ட்ரி. இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஆடியோக்கும் இப்போ கேட்டுட்டு இருக்க ஆடியோக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஏன்னா அந்த மைக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, 360 degree ஆடியோ ஃப்ரீக்வன்சி கெயின் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஸ்பான்ஸோட கொடுத்துருக்கிறதுனால தேவையில்லாத நாய்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிரும், நம்மளோட வாய்ஸ் மட்டும் பயங்கர கிளாரிட்டியோட கேட்கும். 249 ரூபா, 749 ரூபீஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் காலர் மைக் இதை விரத்து வேறு எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. போயா BYM1ன்றதான் ப்ராடக்ட்டோட நேம். ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசானில் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே தரேன், தொட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர்ஸ் மாறுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, 749 தவிர்த்து மாறுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. மினிமம் 800 தான் வந்து இந்த மைக் இருக்கும், அதுக்கு மேலே வந்து உங்கள் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து ரியலாக இல்லையா, இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ண மைக் வந்து ரியலாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து நினைக்கலாம், என்னடாவே ஏதோ கேட்ஜெட் ரிவ்யூ மாதிரி பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு. நம்ம சேனலுக்கு வந்து தெரியும் இல்லையா நம்ம என்ன மைக் வாங்கியிருக்கோம், என்ன குவாலிட்டியில் இருக்குது, அதை அவங்க பர்ச்சேஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரே வந்து சேனல் வச்சுருக்கலாம், அவங்களுக்கு வந்து மைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அதுக்கான சஜஷனாக கூட இருக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த பாக்ஸில் வந்து ரியல் ப்ராடக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த பாக்ஸில் முதல்ல ஒரு QR கோடு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை ஸ்கேன் பண்ணாதீங்க. இந்த ஸ்டிக்கரை லைட்டாக இப்படி உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே இன்னொரு QR கோடு வந்து கொடுத்துருப்பாங்க, நான் ஜூம் இன் வச்சு காட்டுறேன்.
ஓகேங்களா. அந்த கியூஆர் கோடை வந்து போயா பிஒய் எம்1 அப்படின்ற, போயா பிஒய் கிடையாது, போயா அப்படின்ற கம்பெனியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் ஸ்கேன் பண்ணிங்க அந்த கியூஆர் கோடு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ரியலாக இல்லையா அப்படின்றத அந்த வெப்சைட் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா. ஆடியோ வந்து உங்களுக்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஆடியோ குவாலிட்டி எவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம சேனலுக்கு அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, டாபர்மேனு, ராட்வெல்லரு இந்த மாதிரி டாக்ஸுக்கெலாம் வந்து ஏன் டெயில் கிரப் பண்ணுறாங்க, அந்த கல்ச்சர் எப்போ உருவாச்சு, கீழே குலைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, நான் ஏன் அவங்களை எவ்வளோ நேரம் கூப்பிட்டு வரலன்னா அவங்களுக்கு மீல்ஸ் டைம், அதனால தான் கூப்பிட்டு வரல, சாப்பிட விட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி பிரீச்சுக்கெலாம் வந்து ஏன் டெயில் கட் பண்ணுறாங்க, அந்த கல்ச்சர் எப்போ உருவாச்சு, அந்த கல்ச்சர் ஏன் இன்னும் நம்ம எதுக்காக என்னக்குதுக்குன்னே தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அதை ஏன் ஃபாலோ பண்ணுறோம், ப்ளஸ் வந்து வெட்டாமல் வளர்க்கலாமா, இந்த ரெண்டு பிரீச்சை டெயில் கட் பண்ணாமல் வளர்க்கலாமா அப்படின்றது தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.